வணக்கம், வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு அன் அகாடமி, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். லெட்ஸ் கிராக் டீன் எக்ஸாம்ஸ் வித் அன் அகாடமி. ஸோ நான் சரண்யா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் குரூப் இன்டர்வியூ சர்வீசஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். என் டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் சர்வீசஸ் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கேன். என்னோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அன் அகாடமியில் டெய்லி நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும், லைவ் டெஸ்ட்ஸ் அண்ட் குவிசஸ் நடக்கும். ஸோ லைவாக வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி போகும்போது நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெஸ்ட் நம்ம எவ்வளோ டெஸ்ட் போட்டு பார்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே சேர்த்து ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ தே ஆர் தி ஃபெலோ எஜுகேட்டர்ஸ். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் டாப் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ ஜெயரேனுகா மேம், ராஜகாளிமுத்தன் சார், ஐஸ்வர்யா மேம், மணிகண்டன் சார், முரளி சார், சந்தனி மேம், ராஜபூபதி சார், திவ்யா மேம், கோமலா மேம், குபேந்திரன் சார், நித்யா மேம், ஜாக்கப் சார், இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப் இருக்காங்க. இவங்களோட கிளாஸஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எல்லா சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நமக்கு வந்துட்டு கோர்சஸ் இன்க்ளூட் பண்ணி தராங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா 1 மந்த் கோர்ஸ், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் அண்ட் 1 இயர், 2 இயர்ஸ் இப்படி இருக்குது. ஸோ 6 மந்த்ஸ், 1 இயர் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ப்ரிப்பரேஷனில் இருக்கலாம். ஸோ 6 மந்த்ஸ் வந்துட்டு 5600, 1 இயர் எடுத்தீங்க அப்படின்னா 7000. என்னோடய ரெஃபரல் கோட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், RS001, ஸோ தட் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இஎம்ஐ ஆப்ஷனும் உண்டு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வர்த்தியான கண்டென்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்பி கோர்சஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு கோர்சஸ் தெரியப்படுத்துங்க. ஸோ இன்டலெக்சுவல் அவேக்கனிங் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், சரிங்களா? ஸோ இது நமக்கு இருக்குது சிலபஸில். நாம் வந்துட்டு எல்லாமே பார்க்க வேணாம். ஸோ முக்கியமாக வந்துட்டு ஜெயினிசம் அண்ட் புத்திசம் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். இன்றைக்கு நம்ம இந்த கிளாஸில் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் பற்றி தான் ஒரு குயிக் ரிவிஷன் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் ஜெயினிசம் வந்துட்டு வர்தமனா மகாவீரா அவர்தான் வந்துட்டு ஜெயினிசம் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இயர்லியராக, சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு நிர்கிரந்தாஸ், ஓகேங்களா? ஸோ நிர்கிரந்தாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. மகாவீராவுடைய நேம் வந்துட்டு ஜீனர், ஓகேயா? ஸோ உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. பட் இந்த ஜெயினிசம், ஓகேங்களா? ஸோ இந்த ஜெயின ட்ரெடிஷன் படி அவங்க திருத்தங்கரர்கள் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கார் இல்லையா, ஸோ ரிஷபா, அவர் தான் வந்துட்டு ஃபவுண்டர் மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஜெயினிசம் ட்ரெடிஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் திருத்தங்கராக தான் வந்துட்டு ரிஷபா. ஸோ வந்துட்டு ஜெயினிசம் அவர் தான் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ யஜுர்வேதா வந்துட்டு 3 திருத்தங்கரர்கள் பற்றி சொல்லுது, ரிஷபா, அஜிதநாதா, அரிஷ்டநேமி, சரிங்களா? ஸோ இந்த 3 திருத்தங்கரர்கள் பற்றி யஜுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ மகாவீரா வந்துட்டு நிறைய மடங்கள் அமைச்சு அந்த ஃபாலோவர்ஸ், அவருடைய சீடர்கள் வந்துட்டு அங்கே இருந்தாங்க. ஸோ நிறைய மடங்கள் அமைச்சு இந்த ஜெயினிசம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ மகாவீரா வந்துட்டு 24th திருத்தங்கரா. ஆனால் ஜெயினிசம் ட்ரெடிஷன் படி அந்த திருத்தங்கரால் ஃபர்ஸ்ட் திருத்தங்கரா தான் வந்துட்டு ஃபவுண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் மகாவீரா இவருடைய லைஃப் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எங்கே பிறந்தாங்க அப்படின்னா குந்த கிராமா, சரிங்களா? ஸோ வைஷாலி கிட்ட குந்த கிராமா அப்படிங்கிற இடத்துல தான் அரௌண்ட் 540 BC அந்த டைமில் பிறக்கிறாங்க. ஸோ எஸ். ஸோ ஞான சங்கா அப்படிங்கிற ஒரு இனக்குழுவின் தலைவராக இவருடைய அப்பா இருக்கிறாங்க, சித்தார்த்தா. ஓகேவா? அண்ட் தென் இவருடைய அம்மா வந்துட்டு த்ரிஷாலா. ஸோ ஒரு லிச்சாவி பிரின்சஸ் இவங்க. ஓகேவா? அண்ட் தென் மகத அரசர்கள் மற்றும் அங்க விதேகா, சரிங்களா? ஸோ இவங்க கூடலாம் வந்துட்டு மகாவீரா கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த பக்தி ரொம்ப வந்துட்டு ஒரு பக்தி, நிறையா ரிலீஜிய அந்த ஸ்பிரிச்சுவலாக வந்துட்டு அவர் பக்தியோடு இருக்கிறாரு. ஸோ அண்ட் தென் அவருடைய பேரண்ட்ஸ் இறந்த பின்ன தன்னுடைய 30வது வயதில் அவர் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து வேண்டரராக வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரியினாங்க. இப்போ 12 இயர்ஸ் கிட்ட வந்து ஃபாரஸ்டில் வந்துட்டு தனியாக லைக் உண்மை என்ன, ஸோ ட்ரூ நாலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு இவர் சுற்றி திரியிறாங்க.
ஸோ அந்த டைமில் தான் கோசலா அப்படின்றவரையும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 6 இயர்ஸ் வந்துட்டு அவங்க ஒன்றா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அஜீவிகம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரிலீஜியஸ்டிக் செக்ட் பார்ப்போம். ஸோ அதை வந்துட்டு இந்த கோசலா இவர் தான் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஆரம்பத்தில் மகாவீரா கோசலா ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கோசலா வந்து அஜீவிகம் அப்படின்னு சொல்கிற இன்னொரு ரிலீஜியஸ்டிக் செக்ட் வந்துட்டு இவரை தோற்று வச்சுருப்பார். ஸோ 12 வருஷம் பிறகு அந்த 13th இயரில் என்னாது அப்படின்னா, இவர் வந்துட்டு அந்த என்லைட்டன்மெண்ட் அடைகிறாங்க அட் த ஏஜ் ஆஃப் 42. ஓகேயா? ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இவரை வந்துட்டு திருத்தங்கரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. 24th திருத்தங்கரா அண்ட் தென் ஜீனா ஆர் மகாவீரா அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 30வது வயதில் வீட்டை விட்டு வராங்க அண்ட் 42வது வயதில் அந்த ஞான ஒளி அடைகிறாங்க. அண்ட் தென் ஸோ அதுக்கப்புறமா இவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு வந்துட்டு தன்னுடைய அந்த உபதேசங்கள், இந்த ஜெயின கொள்கைகள் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஒரு 30 இயர்ஸ் அகெயின் 468 BC, சரிங்களா? ஸோ அந்த டைமில் தன்னுடைய 72வது வயதில் பாவபுரி அப்படிங்கிற இடத்துல இறக்குறாங்க, சரிங்களா? ஸோ வைஷாலி கிட்ட குந்த கிராமம் அங்கே பிறந்தாங்க. ராஜ்கிரஹா கிட்ட 72வது வயதில் பாவபுரி அப்படிங்கிற பிளேஸில் இறக்குறாங்க. ஓகேவா? ஸோ 30 இயர்ஸ் வந்துட்டு இந்த உபதேசத்தில், இந்த ஜெயினிசம்னுடைய உபதேசத்தில் இருக்கிறாங்க. ஓகேயா? எஸ். ஸோ அதுக்கப்புறமாகவும் இந்த ஜெயினிசம்லேயும் 2 பிளவுகள் பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா, ஒன்று வந்துட்டு பத்ரபாகு, சரிங்களா? ஸோ அவரை வந்துட்டு சில மக்கள் பின்தொடர்றாங்க. இன்னொன்று வந்துட்டு ஸ்தூல பத்ரா. ஓகேவா? ஸோ இவங்க என்ன அப்படின்னா, லைக் அவங்க வந்துட்டு ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருந்தாங்க. ஓகேயா? ஸோ ரொம்ப அந்த தீவிரமான தேடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தேடி இவங்க வந்துட்டு சவுத் சைடு போக ஆரம்பித்தாங்க. ஓகேவா? வயல் இந்த ஸ்தூல பத்ரா இவங்க வந்துட்டு வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா திகம்பராஸ், சரிங்களா? ஸோ ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு திகம்பராஸ் அப்படின்ற பேரில் அழைக்கப்படுறாங்க. வயல் இந்த வெள்ளை ஆடை ஸ்தூல பத்ரா இவரை ஃபாலோ பண்ணினவங்க இந்த வெள்ளை ஆடை அணிந்தவர்களை ஸ்வேதம்பராஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒயிட் கிளாட். எஸ். ஸோ அதுக்கப்புறம் பத்ரபாகு அவருடைய இறப்புக்கு பிறகு ஸ்தூல பத்ரா வந்து ஒரு மாநாடு, ஒரு ஜெயினிசம் மாநாடு நடத்துகிறாங்க. ஸோ எஸ், அங்கே வந்து இந்த ஜெயின கொள்கைகள், இந்த தத்துவங்கள்லாம் வந்துட்டு தொகுக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ 12 அங்கங்கள் வந்துட்டு சேர்க்கப்படுது. ஸோ அகெயின் 5th century 5வது நூற்றாண்டின் அந்த பகுதியில் வந்துட்டு குஜராத்தில் இருக்கிற வல்லபி அந்த பிளேஸில் திரும்பவும் ஒரு மாநாடு நடக்குது. அதில் 12 உப அங்கங்கள் வந்துட்டு சேர்க்கப்படுது. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே அப்படின்னா பாட்டலிபுத்ராவில் நடக்குது. 12 அங்கங்கள் வந்துட்டு இந்த ஜெயின தத்துவங்கள் வந்துட்டு தொகுக்கப்படுது. அதுக்கப்புறமா 5வது நூற்றாண்டில் குஜராத்தில் வல்லபிங்கிற இடத்துல நடக்குது. அப்போது வந்துட்டு 12 உப அங்கங்கள் சேர்க்கப்படுது. ஸோ இந்த ஜெயின துறவிகள் வந்துட்டு நிறைய இலக்கியங்கள் எழுதுகிறாங்க இல்லையா? ஸோ நிறைய வந்துட்டு அது மத சார்பற்ற இலக்கியங்களாகவும் ஒரு செக்யூலர் லிட்ரேச்சராகவும் இருக்குது. ஸோ முக்கியமான இந்த ஜெயின இலக்கியங்கள் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா அச்சரங்க சூத்ரா, சூத்ர கிருத்தாங்கா, கல்ப சூத்ரா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து முக்கியமான ஜெயின இலக்கியங்கள். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து இந்த ஜெயின இலக்கியங்கள் என்ன மொழியில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா அர்த்த மகதி. ஓகேங்களா? ஸோ அர்த்த மகதி அப்படிங்கிற இந்த பொதுமக்கள், காமனான பீப்புள் பேசப்பட்ட அந்த ஒரு மொழியில் தான் இந்த ஜெயின இலக்கியங்கள் எழுதப்பட்டுச்சு. அண்ட் மகாவீராவோடைய ப்ரீச்சிங்குமே, அவருடைய உபதேசங்களுமே வந்துட்டு அந்த மக்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த லோக்கல் பீப்புள் அவங்களுக்கு புரிகிற மாதிரியான அந்த லோக்கல் காமன் லாங்குவேஜில் தான் இருந்துச்சு. ஸோ என்ன மொழியில் அதிகமாக இந்த ஜெயின இலக்கியங்கள் இருந்துச்சு அப்படின்னா அர்த்த மகதி. தென் புத்திசம். ஸோ கௌதம புத்தா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இயர் பெயர் வந்துட்டு சித்தார்த்தா. அவருடைய அப்பா வந்துட்டு சுத்தோதனா, அம்மா வந்துட்டு மகாமயா. ஓகேவா? ஸோ இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா கபிலவஸ்து கிட்ட லும்பினி கார்டன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ராயல் பிரின்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு ராயல் பிரின்ஸாக இவங்க இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய மனைவி வந்துட்டு யசோதரா அண்ட் இவருடைய மகன் பேர் ராகுலா. ஓகேவா? எஸ். ஸோ இவருமே வந்துட்டு அப்படி தான், ஸோ நிறையா உண்மை அறிவை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டை விட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வந்துட்டு இவர் சீடராக இருக்காங்க கௌதம புத்தா அப்படின்னா அலார கலாமா அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் கிட்ட தான் இவர் வந்துட்டு சீடராக சேர்றாங்க. அகெயின் இன்னொருத்தர்கிட்ட, சரிங்களா? ஸோ இன்னொரு துறவி
உத்தக ராமபுத்தா, சரிங்களா? ஸோ உத்தக ராமபுத்தா அப்படிங்கிற இன்னொருத்தர்கிட்ட கொஞ்ச நாளுக்கு சீதரா இருக்காங்க. அகைன் திரும்பவும் அங்கேருந்து வந்துட்டு திரும்பவும் சுற்றி திரியிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு போத்கயாவில் அந்த ஒரு பைப்பிள் ட்ரீ அரசமரம் கடியில் வந்துட்டு இவர் அந்த ஞான வழி அடைகிறாங்க. ஸோ எப்போ அப்படின்னா அட் தி ஏஜ் ஆஃப் 35. ஓகே, ஸோ தன்னுடைய 35வது வயதில் அந்த ஞான ஒளி அடைகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் தன்னுடைய அந்த உபதேசங்களை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாரநாத். ஓகே, ஸோ வாரணாசியில் இருக்க சாரநாத்தில் தான் இவருடைய முதற் சொற்பொழிவு நடந்திருக்கும். ஸோ எதை பற்றி பேசியிருப்பாங்க, அவங்க பேசினாங்க இல்லையா, ஸோ அந்த எதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்பீச்சை தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ வீல் ஆஃப் தி கிரேட் லா. ஸோ இந்த நிகழ்வை தான் இந்த ஃபர்ஸ்ட் சொற்பொழிவு தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஃபோர் நோபல் ட்ரூத்ஸ் அண்ட் த மிடில் பாத். ஓகே, ஸோ நான்கு சிறந்த உண்மைகள் மற்றும் அவருடைய அந்த எயிட் ஃபோல்ட் பாத்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ மத்தியம பாதை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா சங்கங்கள் அமைச்சு தன்னுடைய இந்த கொள்கைகளை வந்துட்டு அவர் பரப்பியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவர் வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்தில் 8 மாதங்கள் வந்து பயணத்திலேயே இருப்பாங்க. ஒரு 4 மாதங்கள் இந்த மழை காலத்தில் தான் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஸ்டே பண்ணியிருப்பார் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ தன்னுடைய சொற்பொழிவை இப்படி முதல்ல சாரநாத்லேருந்து ஆரம்பித்தாங்க. தன்னுடைய 80வது வயதில் குசி நகரா, சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவங்க இறக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இவர்னுடைய முக்கியமான டிசைபிள்ஸ், இவர்னுடைய சீடர்களாக யாரை பார்க்குறோம் அப்படின்னா, சாரிபுத்தா, மகா மொக்கலானா, மகா கச்சாயனா, ஆனந்தா, சரிங்களா? இவங்க நான்கு பேரையும் புத்தர்னுடைய முக்கியமான சீடர்களாக சொல்லப்படுறாங்க. அண்ட் தென் புத்தஸ் கவுன்சில், புத்த சமய மாநாடுகள் 4 நடந்திருக்கும். ஸோ முதல்ல நடந்தது வந்துட்டு ராஜ்கிரஹால 483. ஓகேங்களா? ஸோ கிமு 483 அண்ட் அஜாத சத்ரு. ஓகேங்களா? ஸோ அவர் தான் இதை நடத்தியிருப்பார். ஸோ இதை தலைமையேற்றது யார் அப்படின்னா மகா கசப்பா. ஓகேங்களா? இவங்க வந்துட்டு ஒரு புத்திஸ்ட் மாங்காக இருப்பாங்க. இதை நடத்தினது பேட்ரான் கிங். ஓகேங்களா? ஸோ அதை நடக்க உதவி செஞ்சது எல்லாமே ஏற்பாடு செஞ்சது வந்துட்டு ஒரு கிங்காக இருப்பாங்க. ஓகே, ஸோ அஜாத சத்ருன்ற கிங். அண்ட் இரண்டாவது வந்துட்டு வைஷாலியில் நடக்குது 383. ஓகே, கிமு 383. ஸோ காப சபா காமி இவர் தான் வந்துட்டு இதை ப்ரிசைட் பண்ணுறாங்க. அண்ட் யார் நடத்துனாங்க அப்படின்னா கலாசோகா அப்படிங்கிற கிங். அண்ட் தென் மூன்றாவது மாநாடு வந்து பாட்டலிபுத்ரால நடக்கும். ஸோ கிமு 250. ஓகேங்களா? அப்போ நடந்திருக்கும். ஸோ மகாலிபுத்த திஸ்யா அப்படிங்கிற அந்த மாங்க் வந்துட்டு இதை நடத்துகிறாரு. ஸோ எந்த கிங் நடத்தினாரு அப்படின்னா அசோகர். ஓகேயா? ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் நமக்கு முக்கியம். ஸோ குண்டலவானா அப்படிங்கிற பிளேஸில் 4வது மாநாடு நடக்குது, கிபி 100. அப்போ அந்த வருஷத்தில் நடக்குது. ஸோ வசுமித்ரா, அஸ்வகோஷா இப்படி இந்த முக்கியமான புத்த துறவிகள் இருந்திருப்பாங்க. அண்ட் யார் நடத்துனாங்க, யாரால் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா கனிஷ்கா. ஸோ தேர்ட் வந்துட்டு அசோகா, ஃபோர்த் வந்துட்டு கனிஷ்கா. ஸோ ராஜ்கிரஹா, வைஷாலி, பாட்டலிபுத்ரா, குண்டலவானா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜெயினிசமில் பார்த்த மாதிரி புத்திசம்லேயும் வந்துட்டு சில பிளவுகள் ஏற்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மகாயனா ஆர் கிரேட் வெஹிக்கிள், சரிங்களா? ஸோ பெரிய பாதை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு இந்தியாவில் நிறையா இதுதான் வந்துட்டு பாப்புலர் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னா இவங்க புத்தரையே வந்துட்டு வணங்குவாங்க, ஐடல் வர்ஷிப் நடக்கும், கரெக்டாக? ஸோ நாளந்தா யூனிவர்சிட்டியுமே வந்துட்டு இந்த புத்திசம்கான ஒரு முக்கியமான லேர்னிங் சென்டர். இந்த மகாயானா வந்து சைனா, ஜப்பான் இந்த பகுதிகளுக்கு அதிகமாக பரவுச்சு. ஹினாயனா பார்க்குறோம். ஸோ சிறிய பாதை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அதிகமாக ஸ்ரீலங்கா, பர்மா, தாய்லாண்ட் மற்றும் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்த ஹினாயனா அப்படிங்கிற இந்த புத்த மதம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சுது. ஸோ ஹினாயனா என்னன்னா புத்தரை வணங்க மாட்டாங்க, புத்தருடைய கொள்கைகளை வந்துட்டு முன் வச்சு நடப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இவங்க இந்த உருவ வழிபாடு, இதையும் இவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா, சரிங்களா, குப்தர்களுடைய காலம், குப்தர்களுடைய அந்த கடைசி காலம் அப்போ வந்துட்டு வஜ்ராயனா அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு ஒரு பிளவு வந்துட்டு புத்திசமில் ஏற்படுது. ஸோ இடிமுழக்க பாதை அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து பெங்கால், பீகார் இந்த பகுதிகளில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சுது. ஸோ இது வந்துட்டு நிறையா இந்த திபெத் பக்கம், சரிங்களா? ஸோ திபெத் ரீஜனில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்க்குறோம். இந்த வஜ்ராயனா புத்திசம் இதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு லேர்னிங் சென்டர் தான் விக்ரமசீலா யூனிவர்சிட்டி.
ஓகேயா? ஸோ விக்ரமசீலா பல்கலைக்கழகம் பீகாரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து எந்த வகையான இந்த பிளவு வந்துட்டு புத்திசமில் இருக்குது அப்படின்னா வஜ்ராயனா புத்திசம் வந்துட்டு இங்கே போதிக்கப்படுது. ஓகேயா? ஸோ ஹினாயனா, மகாயனா, வஜ்ராயனா. அண்ட் தென் புத்த இலக்கியங்கள் ஸோ பெரும்பாலும் வந்துட்டு பாலி மொழியில் வந்துட்டு இயற்றப்பட்டிருக்கும். ஸோ இந்த பாலி இந்த தொகுப்புகளெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா த்ரிபிதகாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? த்ரீ பேஸ்கெட்ஸ், மூன்று கூடைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னா வினய பிதாக்கா, சுத்த பிதாக்கா, அபிதம்ம பிதாக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வினய பிதாக்கா வந்து நிறையா இவங்களுடைய அந்த ஒழுக்க நெறிகள் பற்றின அந்த கொள்கைகளை சொல்கிறது தான் இந்த வினய பிதாக்கா. அண்ட் தென் சுத்த பிதாக்கா வந்துட்டு ஸோ டிஸ்கோர்சஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. ஓகேவா? ஸோ சுத்த பிதாக்கா வந்துட்டு டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா அண்ட் இட் அது வந்துட்டு ஒரு ஐந்து பாகங்கள் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ சுத்த பிதாக்கா வந்துட்டு டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா இதில் வந்துட்டு ஒரு ஐந்து பிரிவுகள் பார்க்குறோம். ஸோ இந்த சுத்த பிதாக்காவில் வந்துட்டு தேர கதா, தெரி கதா இப்படின்னு சொல்லப்படுற நிறையா அந்த உள்ளடக்கிய இலக்கியங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அண்ட் தென் ஜதாக்கா டேல்ஸ் பார்ப்போம். இது வந்துட்டு இந்த புத்த சமய கதைகள் இருக்கும். அதாவது புத்தர்னுடைய முற்பிறவி, சரிங்களா, போதிசத்துவா அப்படின்னு சொல்லப்படுற அந்த அவதாரம் பற்றின நிறையா கதைகள் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஜதாக்கா டேல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் தென் வேறு சில முக்கியமான இலக்கியங்கள் என்ன அப்படின்னா ஸோ மிலிண்ட பன்ஹா. ஓகேவா? ஸோ மிலிண்ட பன்ஹா வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன், ஒரு ரிலீஜியஸ் கான்வர்சேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ யார் யாருக்கு நடந்தது அப்படின்னா ஒரு கிரேக்கோ பாக்டீரியன் கிங் ஆன மெனாண்டர் அப்படிங்கிற அரசருக்கும் நாகசேனா அப்படிங்கிற புத்த துறவிக்கும் நடந்த கான்வர்சேஷன். ஓகேவா? ஸோ இதை தான் வந்துட்டு மிலிண்ட பன்ஹா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் தென் சிலோன் இலக்கியங்களான தீபவம்சா மற்றும் மகாவம்சா. தீபவம்சா அப்படின்னா லைக் ஐலாண்ட் க்ரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மகாவம்சா வந்துட்டு கிரேட் க்ரானிக்கல் அண்ட் குலவம்சா வந்துட்டு லெசர் க்ரானிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமும் புத்த சமய இலக்கியங்களாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் இவருடைய டீச்சிங்ஸ் பார்க்குறோம். ஸோ ஜைனிசம்க்கு வந்துட்டு ட்ரைரத்னாஸ் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி புத்தர்னுடைய ஃபோர் நோபல் ட்ரூத்ஸ் ஆஃப் புத்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ புத்தரின் நான்கு பேரும் உண்மைகள். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா த நோபல் ட்ரூத் ஆஃப் சஃபரிங், துன்பம் பற்றிய பெரும் உண்மை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் தென் செகண்ட் ஒன் த நோபல் ட்ரூத் ஆஃப் தி ஆரிஜின் ஆஃப் சஃபரிங், துன்பத்தின் காரணம் பற்றிய பெரும் உண்மை. தேர்ட் ஒன் என்னன்னா த நோபல் ட்ரூத் ஆஃப் தி செசேஷன் ஆஃப் சஃபரிங், தட் இஸ் நிர்வாணா, துன்பத்தின் முடிவு பற்றிய பெரும் உண்மை. அண்ட் தென் ஃபைனலி த நோபல் ட்ரூத் ஆஃப் தி பாத் லீடிங் டு செசேஷன் ஆஃப் சஃபரிங், செசேஷன் ஆஃப் சஃபரிங் பார்க்குறோம். கர்மா அல்லது பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட நிர்வாண நிலையை அடைய வேண்டும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு துக்க நிவாரண மார்க்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோர்த் பாத்தை பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த ஃபோர் நோபல் ட்ரூத்ஸ் ஆஃப் புத்தா, புத்தரின் நான்கு பேரும் உண்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் தென் அதுக்கப்புறமாக புத்தரின் மத்திம வழி. சரிங்களா? ஸோ அல்லது எண் வழி பாதை அப்படின்னு சொல்லுவோம், எயிட் ஃபோல்டு பாத். ஓகேயா? இதுதான் வந்துட்டு அட்டாங்க மார்க்கம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரைட் வியூஸ். சரிங்களா? ஸோ நன்னம்பிக்கை. செகண்ட் ஒன் ரைட் ரிசால்வ், நல் ஆர்வம். அண்ட் தேர்ட் ஒன் ரைட்ஸ், ஸோ ரைட் ஸ்பீச். ஓகேங்களா? அண்ட் தென் ரைட் கண்டக்ட், ஸோ நல் வாய்மை, நற்செயல். ரைட் லைவ்லிஹுட், நல் வாழ்க்கை முறை. அண்ட் தென் ரைட் எஃபர்ட், நன் முயற்சி. ரைட் ரீகலெக்ஷன், நர் சிந்தனை. ரைட் மெடிடேஷன், நல்ல தியானம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு எயிட் ஃபோல்டு பாத், புத்தாவினுடைய இந்த மத்திம வழி அல்லது எண்வழி பாதை அப்படின்னு சொல்கிறோம். ட்ரைரத்னாஸ் வந்துட்டு ஜெயினிசம்க்கு பார்க்கும். ஓகேயா? ஸோ தேட்ஸ் ஆல். ஸோ புத்திசம் ஜெயினிசம் பற்றி பார்த்தோம். ஸோ அவங்களுடைய அந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் பற்றி பார்த்தோம், அவங்களுடைய ஏர்லி லைஃப் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் அவங்களுடைய அந்த ரிலீஜியஸ்டிக் அந்த என்லைட்டன்மெண்ட் பற்றி படித்தோம். ஓகேயா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக்கில் வந்துட்டு ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க.
ஸோ புத்திசம் ஜெயினிசம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக்ஸ். ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளாஸஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றியும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். என்னோட கோடும் RS001 உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? எஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. லெட் அஸ் லேர்ன் டுகெதர் அண்ட் வில் மீட் இன் ஆர் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச்.